அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. கடன் வழங்கும் போது தளர்வான கொள்கைகளை பின்பற்றுமாறு பிரதமர் வலியுறுத்து. தீர்வு விடயத்தில் இந்தியாவை அணுகுவதைப் போலவே மீனவர் பிரச்சினைக்கும் அவர்களிடம் செல்லுங்கள் சபையில் வாசுதேவ. 20வது திருத்தம் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை. பரியார வீட்டு ஏழை மக்களிடம் திணிக்கக்கூடாது ராதாகிருஷ்ணன். தென்னிலங்கையில் ஏற்பட்ட குழப்ப நிலை, 4 போலீசார் காயம். பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள மக்களுக்கு வங்கி கடன் வழங்கும் போது தளர்வான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதுடன் கடன்களை மீளச் செலுத்த முடியாதவர்களையும் புதிதாக கடன் பெற தீர்மானித்துள்ளவர்களையும் வங்கிக்குள் அனாவசியமான முறையில் நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அரச வங்கி பிரதானிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நிதியமைச்சின் கொள்கை மறுசீரமைப்பு கூட்டம் நிதியமைச்சர் இடம்பெற்றது. இதன்போது அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சரான நிதியமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடனை மீளச் செலுத்துவதற்கு முடியாத மற்றும் புதிதாக கடன் பெறுவதற்கு வரும் பொதுமக்களை வங்கி நடவடிக்கைகளின் போது தேவையற்ற சிரமத்திற்குட்படுத்த வேண்டாம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இலங்கை கொடுகடன் தகவல் பணியகத்தின் தரவுகளை சரிபார்க்கும் செயற்பாட்டின் போது பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவான் கெப்ரால் இதன்போது கவனத்திற்கு கொண்டு வந்தார். கடன் பெற்று ஒருவர் அதனை மீளச் செலுத்த தவறும் பட்சத்தில் அவருக்கு உத்தரவாதம் வழங்கும் நபரின் பேர் இலங்கை கொடுகடன் தகவல் பணியகத்தின் தரவுகளில் உள்ளடக்கப்படுவதால் குறித்த நபர் கடனொன்றை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவராக விளங்குகின்றமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில் பிரதமர் அதற்கு உரிய நிவாரண நடைமுறைகளை பின்பற்றுமாறு கூறினார். கடந்த அரசாங்கத்தில் சமத்தி கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளின் போது குறிப்பிடத்தக்க தரப்பினரை விசேடமாக கருத்தில் கொண்டு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஆராய்ந்து அரசியல் பாகுபாடின்றி குறைந்த வருமானம் பெறும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமுத்தி கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கினார். தீர்வு விடயத்தில் இந்தியாவை அணுகுவதைப் போல மீனவர் பிரச்சினைக்கும் அவர்களிடம் செல்லுங்கள் சபையில் வாசுதேவ. வடக்கிற்கு தீர்வு வழங்க வேண்டும் என இந்தியாவிடம் கேட்பதைப் போலவே இந்திய மீனவர்களின் அத்துமீறல் விவகாரம் தொடர்பாகவும் இந்திய அரசை அணுகுமாறு வாசுதேவ நாணயக்கர கடும் துணியில் கூறினார். நாடாளுமன்றத்தில் உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான 9 ஒழுங்கு விதிகள், மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் 10 கட்டளைகள் என்பன மீதான விவாதத்தில் உரையாற்றிய சார்ல்ஸ் நிர்மலநாதன் வடக்கின் மீனவர் பிரச்சினை குறித்து பேசினார். வடக்கு கடல் எல்லையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது என்றும் இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபையில் முறையிட்ட வேளையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக விடயத்துக்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வாக்குறுதியளித்தார். எனினும் சபையில் இருந்த அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார வடக்குக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என இந்தியாவிடம் கேட்பதைப் போலவே இதனையும் அவர்களிடமே சென்று தீர்வு காணுங்கள் என கடும் துணியில் கூறினார். இதற்கு பதில் தெரிவித்த சார்ல்ஸ் நிர்மலநாதன், நீங்கள் எமது மக்களுக்கு தர வேண்டியதை தராது போனால் நாம் அவர்களிடம்தானே கேட்டாக வேண்டும் என பதில் வழங்கினார். 20வது திருத்தம் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை. அரசியலமைப்பில் 20வது திருத்தத்தில் முன்மொழியப்பட்ட ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்ற விதி நீதிமன்ற வழக்குகளில் இருந்து ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை என அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், இந்த அதிகாரம் பொதுமக்களுக்கு தடையற்ற சேவையை வழங்க ஜனாதிபதிக்கு உதவும் என குறிப்பிட்டார். மேலும் 19வது திருத்தம் இருக்கும் வரை ஜனாதிபதி நீதிமன்றங்களுக்கு பதில் வழங்க வேண்டியவராக இருப்பதனால் பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது என்றும் அமைச்சர் கூறினார். எனவே நீதிமன்றம் தொடர்பான விடயங்களை தீர்ப்பதற்கு ஜனாதிபதிக்கு கணிசமான நேரத்தை ஒதுக்குவதன் மூலம் சிறப்பு புதிய திருத்தத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என ஜி எல் பீரிஸ் கூறினார். தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி பல்வேறு ஆணைக்குழுக்கள் மற்றும் நீதிமன்றங்களில் ஆஜராகியமையினை சுட்டிக்காட்டிய ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர் அத்தகைய நீதிமன்றங்கள் மற்றும் ஆணைக்குழுக்களில் முன்னிலையானால் அவரினால் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற போதுமான நேரம் இருக்காது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட 20வது திருத்தத்தின் பிரிவு 35 படி 20வது திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு எதிராக எந்தவொரு விடயத்திற்காகவும் எந்தவொரு தரப்பினரும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.
பரியார வீட்டை ஏழை மக்களிடம் திணிக்கக்கூடாது. ராதாகிருஷ்ணன். அரசாங்கம் பரியார விடும்போது வசதி உள்ளவர்களிடம் அறவிட வேண்டுமே தவிர ஏழை மக்களிடம் அதனை திணிக்கக்கூடாது என எதிர்க்கட்சி உறுப்பினர் பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உற்பத்தி வரி சட்டத்தின் மீது இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். வரி சுமை ஏழை மக்களிடமிருந்து மறப்பிடுவதால் அந்த மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் பரியார வீட்டில் வசதி குறைந்த மக்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நான் பிரதோபடுத்தும் நுவரெலியா மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த துறையில் தொழில் செய்யும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கோவிட் தொற்று பரவலை இதற்கு காரணமாகும். அதேபோன்று எமது மக்களில் அதிகமானவர்கள் விவசாயத்துறையில் ஈடுபடுபவர்கள். அவர்களுக்கு தேவையான உரம் கிடைப்பதில்லை. அதனால் விவசாயத்தை முறையாக மேற்கொள்ள முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதுடன் தோட்ட தொழிலாளர்களின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். தற்போது இருக்கும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வருமானம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் விவசாயம் சுற்றுலாத்துறை மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். இதேவேளை இறைச்சிக்காக பசுக்கள் அறுப்பதை நிறுத்த பிரதமர் எடுக்கும் நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். தென்னிலங்கையில் ஏற்பட்ட குழப்ப நிலை. 4 போலீசார் காயம். 15 பேர் சிறுமி கைது. பண்டாரகம அட்டலகம மாரவ பிரதேசத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட குழப்ப நிலை தொடர்பில் 15 பேருடைய சிறுமி உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் போதைப்பொருள் சுற்றி வளைப்பிற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் மீது கஞ்சா விற்பனையாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். அங்கு போலீஸ் பரிசோதகர்கள் இருவர் உட்பட பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் இருவரும் காயமடைந்துள்ளனர். கொண்டுவல டிவா என்ற பெயருடைய போதைப்பொருள் விற்பனையாளர் குறித்த பிரதேச வீடு ஒன்றில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக பண்டாரகம போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமே போலீஸ் அதிகாரிகள் நேற்று காலை 8:30 மணியளவில் குறித்த பிரதேசத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு வீட்டில் இருந்தவர்கள் சிலர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தடை ஏற்படுத்தியுள்ளனர். பின்னர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண்கள் குறித்த பெண் அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது போலீசார் அங்கிருந்த ஒருவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டவரை விடுவிக்க அங்கிருந்த பெண்கள் முயற்சித்த போது மற்றொருவர் கத்தியுடன் வந்து போலீசாரை தாக்க முயற்சித்துள்ளார். இதனால் 4 போலீசாரும் காயமடைந்துள்ளனர். அத்துடன் பெண்கள் மூவர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 15 வயதுடைய சிறுமியொருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் 4 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகும். மேலும் 6 பேரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இலங்கையில் தொற்றுக்குள்ளான மேலும் 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,142 அதிகரித்துள்ளது. இதேவேளை தொற்றுக்குள்ளாகியுள்ள 184 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த தொற்றிலிருந்து 2,946 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். மகாவம்சத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற விக்கியின் கருத்திற்கு டயா கமகே கடும் எதிர்ப்பு. மகாவம்சத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்கினசரனின் கருத்துக்கு நாடாளுமன்றில் ஆளும் தரப்பு உறுப்பினரான டயானா கமகே கடும் எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார். நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேசரன் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். இதன்போது மகாவம்சத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றதொரு கருத்தை அவர் கூறியிருந்தார். அதோடு வடக்கு கிழக்கில் பௌத்தர்கள் இல்லாத காரணத்தினால் புத்தர் சிலைகளை நிறுவி வழிபட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இவரது இவ்வாறான கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் மகாவம்சத்தை பௌத்தர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இதனை உலகமே அங்கீகரித்துள்ளது. அதோடு இது பௌத்த நாடு என்ற வகையில் புத்தர் சிலைகளை இலங்கையில் எந்த பாகத்தில் வைக்கவும் விகாரைகளை அமைக்கவும் எமக்கு உரிமை உள்ளது. இது எமக்கான மனித உரிமையாகும். பௌத்தத்திற்கு மட்டுமல்லாமல் ஏனைய மதங்களுக்கும் இதே உரிமை உள்ளது என கூறினார். திரியாய தமிழர்களை அச்சுறுத்தும் பிக்கோ. நாடாளுமன்றில் விக்னேஸ்வரன் ஆதங்கம். அண்மையில் திருகோணமலை குஜ்ஜவளி பிரதேசபை எல்லைக்குள்ள திரியாய என்ற இடத்தில் கிழக்கு மாகாண தொல்பொருள் செயலணியைச் சேர்ந்த பிக்கோ ஒருவர் 1,000 ஏக்கர் காணிகளில் இதுவரை காலமும் பயிர் செய்து வந்த விவசாயிகளை குறித்த காணிக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று பயமுறுத்தியமையை திவி விக்னேஸ்வரன் நாடாளுமன்றத்தில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதனால்தான் தமிழ் மக்கள் காணி அதிகாரம் தமது கைகளில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் நடைபெற்ற இடைக்கால கணக்கு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர்
மாகாண சபைக்கு காணி அதிகாரங்கள் கொடுக்கக்கூடாது என்று எம்மவர் சிலர் கூறி வருகின்றார்கள். இந்த விடயத்தை அவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். எங்கிருந்தோ வந்த ஒரு புத்தவைக்கு எமது மக்களை தமது பாரம்பரிய காணிகளில் தமது பாரம்பரிய தொழிலை நடத்தவிடாது தடுக்கின்றார் என்றால் காணி அதிகாரம் எமக்கு இருக்கக்கூடாதா? திரியாயில் தமிழ் மக்கள் விவசாயம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட இடங்களில் இருப்பதாக கூறப்படும் தொல்பொருள் ஆய்விடங்கள் தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடமா சிங்கள பௌத்தர்கள் வாழ்ந்த இடமா என்று கூட இதுவரையில் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. அதனால்தான் வரலாறு தொடர்பில் ஆராய்வதற்காக ஒரு வரலாற்று ஆய்வாளர்களை கொண்ட ஆணைக்குழுவை அமைக்க வேண்டும் என்று தான் வலியுறுத்தியதாக கூறினார். இவை தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்கள் என்றால் அவற்றை பாதுகாக்கும் கோரிக்கை தமிழ் மக்களிடமிருந்து வர வேண்டுமே ஒழிய சிங்களவரை மட்டும் உள்ளடக்கிய செயலணியிலிருந்து வரக்கூடாது. ஆகவேதான் சிங்கள தமிழ் முஸ்லிம் மற்றும் பேட்டு நாட்டு தென்னாசிய வரலாற்று வல்லுநர்களை சேர்த்து ஆணைக்குழு ஒன்றை கூட்டி சிங்கள மொழி பேசுவோர் பற்றிய முழு விவரங்களை சேகரிக்க சொல்லியுள்ளேன். பௌத்தர்கள் என்றவுடன் அவர்கள் சிங்களவர்களே என்று எண்ணுவது மடமை என்று அவர் கூறினார். உள்ளூர் பொருளாதார தீர்வைகள் ஊடாக பகுதியாக மேம்படுத்தும் பொருளாதார கொள்கையுடையதாக இந்த அரசாங்கம் இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். இதனை நான் வரவேற்கின்றேன். எமது கட்சியாகிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அரசியலில் தன்னாட்சி, பொருளாதாரத்தில் தன்னிறைவு, தனி மனித மற்றும் சமூக ரீதியில் தற்சார்பு என்ற குறிக்கோள்களை கொண்டுள்ளது. உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்துறையில் தன்னிறைவு நோக்கி நாங்கள் பயணிப்பது இன்று அதிகமாகியுள்ளது. எமது சர்வதேச கடன்கள் கட்டுமீறி உயர்ந்துள்ள நிலையில் தன்னிறைவு நோக்கி நாம் நகர்வது அவசியமாகியுள்ளது. எமது வெளிநாட்டு செயலணிகளை சேமிக்க வேண்டியுள்ளது. இது பற்றிய பல்வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. நான் முதலமைச்சராக இருந்தபோது உலக வங்கி நிபுணர் ஒருவர் என்னை சந்தித்தார். நிர்ச்சயின் போது எமது விவசாயிகள் தமது செலவுகளை ஈடு செய்ய முடியாத வருமானத்தையே பெற்று வருவதாக அவர் கண்டிருந்தார். ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்தும் நிர்ச்சயில் ஈடுபடுவது எமக்கு பலனை அளிக்காது என்று கூறி தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து குறைந்த விலையில் அரிசியை வாங்க வேண்டும் என்று கூறினார். அவரின் சிந்தனை உலகளாவிய ரீதியில் சென்றதில் வியப்பில்லை. எமது நெற்காணிகளை இனிமேல் சிறு பயிர்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். எமது மக்கள் சிவத்த அரிசியை விரும்புகின்றார்கள் என்றும் வெள்ளை அரிசியை அவர்கள் பாவிக்க மாட்டார்கள் என்றும் கூறி செலவு எவ்வாறேனும் எமது அடிப்படை உணவான அரிசிக்கான நெல்லை தொடர்ந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தேன். அதுடன் நவீன முறைகளை நெல் உற்பத்தியில் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்றும் எவ்வித அவசர தேவைகளுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் கூறினேன். தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து அரிசி கிடைப்பது போர் போன்ற சில காரணங்களின் நிமித்தம் தாமதமானால் எமது மக்கள் பட்டினியில் இருக்க முடியாது என்றேன். அதற்கு அவர் நெல்தான் வேண்டியவாறு வேறு நாடுகளிலும் கிடைக்கின்றதே என்றார். போர்க்கால விபரீதங்கள் எம்மால் கணிக்க முடியாதவை என்று கூறினேன். கோவிட் 19 பரவல் எமது உணவு சம்பந்தமாக நாம் தன்னிறைவு அடைய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியது. தன்னிறைவு மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் சென்று ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நெல் விவசாயம் அமைய வேண்டும் என்பதே எமது கருத்து. அதுடன் எமது உற்பத்திக்கு பெறுமதி சேர்த்து எவ்வாறு ஏற்றுமதி செய்யலாம் என்பது பற்றியும் ஆராய வேண்டும். இதற்காக அரசாங்கம் விவசாயிகளுக்கு போதிய அனுசரணைகளை வழங்கி நெல் உற்பத்தியை வலுவடைய செய்ய வேண்டும். பெறுமதி சேர்ப்பது பற்றி அறிவுரை வழங்க வேண்டும். ஏற்றுமதி செய்யவும் அரசாங்கம் உதவி புரிய வேண்டும். வடக்கில் எமது கட்சி வீட்டுத் தோட்டங்களை பிரபல்யப்படுத்தி வருகின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவரினும் வேலையொன்றை பெற நாங்கள் பாடுபட வேண்டும். இதன் பொருட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் பல குடும்பங்கள் பயன்பெற்று வாழ்வார்கள். வடக்கு கிழக்கில் விவசாயமே முக்கிய பொருளாதார நடவடிக்கையாகும். சுமார் 40% விவசாயத்துடன் தொடர்புடையவர்களே. ஆனால் அண்மை காலங்களில் தமது பூர்வீக காணிகளில் கூட விவசாய நடவடிக்கைகளில் எம்மக்கள் ஈடுபடுவது தடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் கிழக்கு மாகாணத்தை தொல்பொருள் செயலணியைச் சேர்ந்த பிக்கி ஒருவர் 1000 ஏக்கர் காணிகள் இதுவரை காலமும் பயிர் செய்து வந்த விவசாயிகளை குறித்த காணிகளை காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று பயமுறுத்தியமை நினைவிருக்கும். குறித்த காணி திரியா என்ற இடத்தில் திருகோணமலை குஜவெளி பிரதேச எல்லைக்குள் அமைந்துள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு தேவையான காணி என்று கூறி விவசாயிகள் தமது சொந்த காணிக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளார்கள். இம்முறை பயிர் செய்ய முடியாது போகும் என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபைக்கு காணி அதிகாரங்களை கொடுக்க கூடாது என்று எம்மவர் சிலர் கூறி வருகின்றார்கள். இந்த விடயத்தை அவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என சிபிபி கிணசரன் தெரிவித்தார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com